ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் டே. என்னவோ டீச்சர்ஸ் டே தான், ஆனால் இந்த பசங்களுக்கு தான் இன்றைக்கி கொண்டாட்டோம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக ஏதாவது கேட்டால் அதனால இன்னைக்கு எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். அப்புறம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் இருக்குது, வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஏஎம் நூடுல்ஸ், சின்சா நூடுல்ஸ்னு சொல்கிறாங்க, அது எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, எவ்வளோ நேரம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணாவே நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப வந்து குழஞ்சு போகாது. அதனால இது எடுத்திருக்கேன். மேகி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா குழஞ்சு போன மாதிரி ஆகிடும், ஆனால் இது இப்படி இருக்காது. நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா இந்த நூடுல்ஸே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. 3 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயிலாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரை கொஞ்சம் அப்படியே மேல ஊத்தி விட்டலாம். அப்ப நல்லா ஸ்டிக்கியா, நல்லா ஸ்டிக் ஆகாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இப்ப இந்த நூடுல்ஸ் செஞ்சிடலாம். பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். கடலை எண்ணெய் சேர்க்காதீங்க, டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. சன்ஃபிளவர் ஆயில 3 ஸ்பூன் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சியும் பூண்டையும் நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் கடிப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து அந்த இஞ்சியோட அந்த கசப்புத்தன்மைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். குடமிளகா இருந்தால் நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால நான் பச்சை மிளகாவுக்கு சேர்த்துக்கிறேன். கேரட்டை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக நறுக்குனா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் கேரட்டுக்கு தேவையான உப்பு அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸோடு சேர்த்து அந்த முட்டைக்கோஸில் கரெக்டாக உப்பு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் முட்டைக்கோஸ் நல்லா ஓரளவுக்கு நான் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக ஒரு பக்கெட் ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு மஞ்சக்கருவோ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. முட்டை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிண்டிட்டு இருக்காதிங்க. லைட்டாக அப்படி திருப்பி விட்டு இந்த கேக் மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக முட்டை வரணுன்றக்காக அப்படி லைட்டாக திருப்பி போட்டுட்டு நல்லா அந்த முட்டைக்கோஸ் கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை பெரிய பெரிய பீஸாக இருந்தால் அந்த நூடுல்ஸோடு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப வந்து முட்டை போட்டு கிண்ட வேண்டாம்னு சொன்னேன். முட்டைக்கோஸ் கேரட்டோடு அந்த முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்னும் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம், அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்க சொன்னேன். 2 டிராப் அளவுக்கு சோயா சாஸ், சோயாபீன்ஸ், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா லாங்காகவும் இருக்குது, நான் உடைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். லாங்காக இருக்குது, அதோட ரொம்ப வேகலை, குக் ஆகலை, ஆஃப் குக் ஆகின மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப வந்து குக் ஆகாமல் இருந்தாலோ இல்லை ரொம்ப குழஞ்சு போனாலோ டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்துக்கு நான் வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். அவிக்கும் போதே நான் உப்பு சேர்த்துருக்கேன். கேரட் பீன்ஸுக்கும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து மிளகுத்தூளை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கருப்பு தான் இருந்தது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து இந்த நூடுல்ஸ்க்குன்னு ஒரு மசாலா இருக்குல்ல, அதுலேருந்து 1/2 பாக்கெட் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட்டில் 2 பாக்கெட் இருக்கும், 2 பாக்கெட் சேர்க்காதீங்க. 1 பாக்கெட்லேருந்து 1/2 மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஏன்னா நம்ம வந்து தனி மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது 1/2 பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோயா பீன்ஸை சும்மா தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுட்டு நான் தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலாவில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 மாதிரியே நான் வந்து சோயா 65 நான் செய்யலை, இன்றைக்கி சில்லி தான் செய்கிறேன். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவுசெய்து சேர்க்காதீங்க. ஒருவேளை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கோ இல்லை சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சிக்கன் 65 மாதிரி மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும். இதுக்கு சேர்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த சொல்கிற இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு பார்த்து இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்கள். நல்லாவே எண்ணெய் நல்லாவே உள்ளே ஒட்டி இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த நூடுல்ஸ்க்கு இது சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ ஸ்கூலுக்கு தேவையான லஞ்சை பேக் பண்ணிடலாம். என் பொண்ணு ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயத்த அழகாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கா, அதை என்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட நன்றி சொல்லணும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபார் ஆல் டீச்சர்ஸ்.